இச்சுப்பொடிச்சின் மலை இந்த விட எல்லாம் இணைச்சு பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒரு பெரிய செக்மெண்ட்டாக வந்து போச்சு அந்த கில்லர் காயின் டாஸ்க்கை. ஸோ அந்த கில்லர் காயின் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாரு, ஃபஸ்ட்டு எப்படி விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்ட்டையும் சரி கேர்ள்ஸ்ட்டையும் சரி. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஓகே எங்களுக்கு வந்து ஒரு சிலர் பயமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதா தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சது பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எபிசோடில் வந்து சுனிதா வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு முத்துக்குமரன் பிடிச்சது வந்து உயிரே போகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் இங்கே வந்து விஜய் சேதுபதி கிட்டே வந்து சொல்லும் போது இல்லை சார் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக தான் இருந்தது, கேமில் அதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா அருண் பிரசாத் கிட்டே வந்து கேட்குறாங்க, அருண் பிரசாத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ யார் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடணும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு முத்துக்குமரன் தான் சொன்னாங்க. ஸோ எது கேட்டாலும் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து செமையாக காண்டாயிட்டார். ஏன் அவர் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்பீங்களா? ஸ்கூலில் வந்து ஒரு படிக்கிற ஒரு நல்ல பையன் இருந்தால் அவன் பின்னாடியே எல்லாரும் போகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ சுயமாக நீங்கள் யாருமே யோசிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை எழுப்பி உங்களுக்கு வந்து அது தப்பாகவே தெரியலையா, சுத்தமாக ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லையா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தார். அதே மாதிரி பிக்பாஸ் வந்து ஒரு வான் பண்ணார்ல சுவாரஸ்யமாக இன்னும் நீங்கள் நல்லா விளையாடலாம்னு சொல்லிட்டு, அது வந்து அவர் இன்டெரக்டாக வந்து வார்ன் பண்ணியிருக்காரு உங்களை, இந்த மாதிரி விளையாடாதீங்க வேறு மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் புரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதேமாதிரி ஆடியன்ஸ் சைட்லேருந்தும் கேட்குறாங்க. ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒருத்தர் எழுந்துட்டு இல்லை சார் எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப பதட்டமாக இருந்தது, அடுத்து யாருக்காவது ஏதோ ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பயத்தோடு தான் வந்து அந்த டாஸ்க்கை வந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி வந்து ஏன் இதை வந்து நீங்கள் யோசிக்கவே இல்லை, நான் இங்கே வந்து கேட்குற வரையுமே நீங்கள் அதை பற்றி எங்கேயுமே ரியலைஸ் பண்ணி ஐயோ இது தப்பாக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட வந்து யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சுட்டு இருந்தாங்க அப்படின் தான் சொல்லணும். விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக திட்டாரு. ஸோ அதுவும் முத்துக்குமரனை வந்து பார்த்து தான் எல்லாருமே விளையாடுறீங்க, அவர் கேமை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டார் அப்படின் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா இவர் இப்படி பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட ரியாக்ஷனும் இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், பட் என்னை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட்டு வீடு இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் விளையாடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா சீசன் ஃபோரில் கூட பார்த்துருக்கோம் ஆரி பாலா இவங்க எல்லோரும் வந்து விளையாடிப்பாங்க, அதேமாதிரி வேறு ஒரு சீசன்லேயும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரித்து வச்சுட்டு இப்படி டாஸ்க் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த டாஸ்க்கே கொடுக்காமல் இருந்திருக்கணும் இல்லைனா அந்த டீமை வந்து கலைச்சிட்டு நீங்கள் வந்து விளையாடணும். ஸோ எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு, இப்போ பாய்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு பாயிண்ட்டு, கேர்ள்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் டீம் பாயிண்ட், இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.